அது மட்டும் இல்லாமல் இப்போது டீ கடைகளில் வந்து மார்னிங் ஒரு 6 முதல் 9 மணி வரை செயல்படணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா சில சமயங்களில் மாலை வேளைகளில் தேவையற்ற கூட்டங்கள் ஏற்பட தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்குன்னு கேட்டுக்கிறோம். இது மாதிரி கடைகள் வந்து வாரம் ஒரு நாள் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக, அது விடுமுறை இல்லைங்க, டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நேரம் ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த நேரங்களில் வந்து பொதுமக்களை அலோவ் பண்ணாமல், கஸ்டமர்ஸ் அலோவ் பண்ண, வாடிக்கையாளர் அலோவ் பண்ணாமல் கடைகளை வந்து அனைத்து பணியாளர்கள் இருப்பாங்க, கடைகளும் இயங்கும். 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை. இப்போது நம்ம சண்டேஸில் வந்து நம்ம அரசு வந்து சண்டேஸில் கண்டிப்பாக கம்ப்ளீட் லாக்டவுன் முழு ஊரடங்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சண்டேஸில் இருந்த கடைகள் மட்டும் மற்ற நாட்களுக்கு பிரிச்சிருக்கிறோம். இது நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிகமாக வணிக நிறுவனங்கள் அது தொடர்ந்த இதில் தான் வந்து இப்போ பாதிப்பு வந்து நடந்து இது இருக்கிறதுனால இந்த முடிவு எடுத்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உத்தரவுப்படி வாரத்தில் அவங்க நம்ம இந்தந்த டேன்னு அலோகேட் பண்ணியிருக்கோம். அவங்களோட கலந்து ஆலோசித்து அந்த நாட்டில் முடிவு செஞ்சுருக்கோம். திங்கட்கிழமை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட தொழில் சம்மந்தமான கடைகள், செவ்வாய்க்கிழமை மளிகை மற்றும் காய்கறி கடைகள்னு சொல்லியிருக்கோம். அது அன்றைக்கி அடைக்கணும்னு அவசியமே இல்லை. 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ வாடிக்கைகளை மட்டும் அனுமதிக்காமல் அந்த கடைகளை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு தன்னுடைய இவங்க இருப்பாங்க, தன்னுடைய லேபர்ஸ் இருப்பாங்க, தங்களுடைய அங்கே இப்போ இருக்க எல்லா பணியாளர்களுக்கு வந்து கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், ஆர்சனிக் ஆல்பம் மற்றும் டெஸ்ட்டு, அந்த தெர்மல் ஸ்கேனை வச்சு அவங்களோட டெம்பரேச்சர் டெஸ்ட்லாம் எடுக்கணும். அதற்கு வந்து அந்த 2-3 மணி நேரங்களை கட்டாயமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதுக்கான ஃபார்மேட்டும் அவங்க ஊர் அசோசியேஷனுக்கு கொடுத்துருக்கோம். அதை வாரம் ஒரு முறை அவங்க ஃபில் பண்ணி இந்த டேட்டில் வந்து நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். பணியாட்கள்லாம் வந்து இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைலாம் மேற்கொண்டிருக்கோன்னு மாநகராட்சிக்கு சமர்ப்பித்தால் போதும். இப்போ தனியாக வந்து இவங்க ஒரு நாள் வாரத்தில் சண்டே எல்லாமே தனியாக அவங்க ஒரு நாள் வந்து விடுமுறை அளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. விடுமுறை இல்லை, அது டிஸ்இன்ஃபெக்ஷன் மட்டும் பண்ணுறதுக்கு 2 முதல் 3 மணி நேரங்கள். ஒரு பெரிய கடையாக இருந்தால் ஒரு 6 நாள் தேவைப்படும். பெரிய நிறுவனம், ஜவுளி நிறுவனங்கள், பெரிய நிறுவனமாக இருந்தால் ஒரு 6 நாள் தேவைப்படும். அது கண்டிப்பாக அவங்க பணியாளர் நலனுக்காகவும் பொதுமக்கள் நலன்கிறதையும் கண்டிப்பாக அதை செய்யணுங்கிறது கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.